எல்லாரும் என்னையுமே திட்டுறாங்க மேரிமேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்ன எதுக்குமா பேசுறாங்க? மாமா சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் சாப்பிட்டேன்னா எக்காடு கட்டு போனா என்ன? நீ எதுக்கு அவனை நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னு ஆஸ்பத்திரி வந்து உன்னை தேடி வந்திருப்பாங்கல்ல. உங்களுமே அப்பன் இல்லாத உன்னை வளர்க்கலையா? இன்னும் அம்மா உன்னை ஆடு சொன்னி பாத்துக்கிறேன். இன்னும் அவனை நினைக்கவே நினைக்காது. நீ சரியா? நீ சாப்பிடு சாமி. இந்த அங்கேயும் தான் சாப்பிடலாம் இல்லைன்ட்டு ஆடு கட்டு கூட்டிட்டு இங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருப்ப. இந்த ஆடுகள் எல்லாம் பாத்துட்டு இங்கேயும் வந்து சாப்பிடலாம். இந்த ஒரு வயசு சாப்பிடும் ஒரே ஒரு தோசை. எல்லாரும் என்னையுமே திட்டுறாங்க மேரிமா. நான் என்ன தப்பு பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணல, நம்பி போனேன். ஆனா கடைசியில அவரு தான் இப்படி ஏமாத்திட்டாரு. அதுக்கு நான் பொறுப்பா. எல்லாரும் என்னையவே பேசுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இருக்கவே பிடிக்கல மேரிமா. உன்னை எதுக்குமா பேசுறாங்க? யா உன் மேல தப்பா? அவங்க விட்டு போட்டு போனதுக்கு என்ன தப்பு இருக்குது? மாமா சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. மாமா சாப்பிட்டாரா இல்லையா தெரியலன்னு இவ்வளவு நாள் நீ இருந்தியா? சாப்பிடலான்ட்டு நைட்டு சாப்பிடல, இப்பயும் சாப்பிடல, இங்கேயாச்சும் ஒரு தோசை கொண்டு வருவான்னு சாப்பிடலன்னு சொன்னா அதுக்கு வேண்டாங்கிற நீ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டான். ஒண்ணுமே நினைச்சிட்டு இருந்தா அவனை தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்துருப்பாங்களா இல்லையா? அவனு சொல்ல கூட எனக்கு கூச்சமா இருக்குது. நீ எதுக்கு அப்படி அவங்களே நினைச்சிட்டு இருக்க? அவன் சாப்பிட்டேன்னா சாப்பிடாட்டி போனா என்ன? எக்காடு கட்டு போனா என்ன? நீ எதுக்கு அவனே நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னு ஆஸ்பத்திரி வந்து உனி தேடி வந்திருப்பாங்கல்ல. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. போனே பண்றதுல உனி வேற நினைச்சுக்கிட்டு வேற இருப்பாங்களா? சொல்லு பாக்கலாம். மாமி தின்னானா, மாமி தின்னானா, மாமி தின்னானான்ட்டு நீ சாப்பிட வேண்டியது ஒன்றரை வயதுக்கு. அவனுக்கே அறிவு இல்லாம போயிட்டான் உன்னை விட்டுட்டு. நீ அங்க இருந்தா கூட நீ அவன் கூட இருக்கிற சொல்லி தைரியமா இருந்த. சாப்பிட்டியா? சாப்பிட்டுருப்ப? ஏதோ தின்றுப்பன்னு சொல்லி இப்ப எந்த கண்ணு முன்னால வந்து என்னையும் திங்க விடாம நீயும் திங்க விடாம எனக்கு அந்த ஆட்டு கடக்க நடந்து காலில் தெம்பு வேண்டாமா? சொல்லு. நான் நல்லா இருந்தா உன்ன பார்க்க முடியும். நீ சாப்பிடாட்டி நானும் சாப்பிடறது இல்ல. என்ன நானும் பட்டினிங்க அந்த சாகுற? நீ அவனையே நினைச்சிட்டு உக்காந்துக்க சரியா? நானும் எந்திரிச்சு போறேன். ஆட்டை பார்த்தா கூட ஒரு 10 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஓடி பார்த்து எனக்கு அந்த 10 ரூபாய் கிடைக்க போகுது. நீ அவன் பின்னாடி வந்து அவன் பின்னாடியே போ. அப்ப எதுக்கு நீ இருக்க சொல்ற? நீயாவது சாப்பிடு மாரி. நான் சாப்பிட? நீயே சாப்பிட முடியும். எனக்கு நம்ம பெத்த பிள்ளைய பட்டினி இருக்கும்போது எனக்கு ஏதாவது உன் பட்டினிய போடுறதுக்கு நான் இவ்வளவு நாள் வளர்த்த உனிய மாமி தின்னுட்டு இங்க வந்துற வரான் அவருக்கு. ஆட்டு கணக்கு வந்து நிக்கிறான். சீல மரத்தடியில் உட்காந்துருக்கிற, பாறை மேல உட்காந்துருக்கிற, சாப்பிடறாள் என்ன? அவனே வேண்டான்னு போயிட்டான். ஒரு போன் கூட பண்ணல. அவனுமே நினைச்சிடுது என்ன அது என்ன பண்றியோ ஏது பண்றியோ. இங்க எடுத்துட்டு வந்த ஆடு காட்டுக்கு. சரி ஆடு ஆடுகளை பார்த்து போகும்போது கூட்டிட்டு போனா ஒரு தோசை போட்டு வந்தா மாமே தின்னானா, மாமே தின்னானா, என்னைய பாக்கல, ஒன்னா பாக்க. அவன் ஒரு போன் கூட பண்றது வேண்டாம்னு போயிட்டான். தலையெழுத்து மெரியமா என் வாழ்க்கை எப்படியே போட்டு அதுக்கு நீ சாப்பிடாம இருக்க கூடாது. நீ சாப்பிடு. நான் ஒரு ரூபாய் வாங்கின சாப்பிடுறியா? சாப்பிடு மெரியமா. நீ சாப்பிடு. அவனை கடைசி வர நான் அவனை கஞ்சி ஊத்தி காப்பாத்துறேன் பாத்துக்கிறேன். இன்னும் அவனை நினைக்கவே நினைக்காது. நீ சரியா? நீ சாப்பிடு சாமி. இந்தா அம்மா நான் இருக்கிறேன். நீ சாப்பிடு. வாய் தோற வாய் ரொம்ப சாப்பிடு. இந்தா என் பிள்ளைய நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சரியா? 3 மாசம் குழந்தைகள் என்ன பார்க்கலையே சாமியா? என் கூட ஏறு. நீ அழுகாத. சரியா? வந்துக்கு வந்தாலும் நீ போகாத. அம்மா கூடயே நீர் என்ன பட்டிக்கூட்டு சாணி வேலையால ஒன்றும் கேவலம் இல்லை. என்ன உழைச்சி தானே சாப்பிட்றான். அவனால நீ விட்டு போட்ட. நீயே விட்டு போட்டு வந்த. அவங்க தானே விட்டு போட்டு போனா உனியா அதெல்லாம் நினைக்காதண்ணா. எங்கேயும் அவங்களும் நல்லா இருந்துட்டு போறாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு போகணும். இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லையில. அவங்க மேல அவங்க தப்பு தானே. அவங்க ஒரு நாள் சிந்திச்சு பாப்பாங்க. உனியா ஞாலுக்கா அது நீ அம்மா கூட ஏறு. நான் அம்மா உனி ஆடு சொன்னி பாத்துக்கிறேன். மூணு அப்பன் இல்லாத உனி நான் வளர்க்கலையா? அப்ப எந்த சொந்தமா யாராச்சும் உனக்கு கையேந்தி நான் போனா? இப்பயும் அந்த கையேந்தி தான் நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன். எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஆடு மாடு இருக்குது. அதை வச்சு நான் ஒரு அரைக்கஞ்சோ காக்கஞ்சோ உனக்கு ஊத்துறேன். சரியா? நீ எங்கேயும் போகாது. நான் ஆடு போகுது. நான் போட்டேன். நீ வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போ. சரியா? நீ ஆளுக்கா நீ வீட்டுக்கு சாப்பிடு. இந்தா அம்மா 100 ரூபாய் ஊட்டி விடுறேன். நீ சாப்பிடு சாமி. நீ சாப்பிட. அவங்க கிடக்குறாங்க. அங்க போனா போயிட்டு போறாங்க. சொல்லு பாக்கலாம். அங்க போனா போயிட்டு போறாங்கம்மா. நீ ஆவாங்க. நீ சாப்பிடு. நான் ஆடு போகுது. நான் போறேன். நீ வீட்டுக்கு போ. போய் படுத்து தூங்கு. சரியா? போனுக்குன்னு பண்ணாத. பண்ணால எடுக்காத. நான் இருக்கிற உனக்கு எதுக்கு கைக்கால இல்லையா சம்பாரிச்சு சாப்பிடறதுக்கு? அவங்க சம்பாரிச்சு கொடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். இந்தா நான் போறேன் சாமி. நீ பத்திரமா போ. ஆடு போகுது. நான் போறேன்.